அனைவருக்கும் வணக்கம். லூனார் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் சீரீஸ்க்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் அது. ஸோ இந்த லூனார் டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் குவஷின்ஸ் வந்து மே மாதம் 2021லேருந்து மே மாதம் 2022 வரைக்குமான காலகட்டம், தட் இஸ் 13 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தோம்னா 3 டெஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து ஒரு 50 குவஷின்ஸ், ஓகேவா? அப்போது கிட்டத்தட்ட வந்து மாதத்துக்கு ஒரு 150 குவஷின்ஸை வந்து டெஸ்ட்டாக எழுதுவீங்க, ஓகேவா? ஸோ இது மூலிமா வந்து என்னென்னா ஓவராலாக வந்து ஒரு மாதத்துக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும், ஓகேவா? ஸோ இதில் எழுதுறது மூலிமா நமக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும், அதாவது ஒருவேளை கரண்ட் அஃபேர்ஸ் நான் டெய்லி ரிவைஸ் பண்ணிட்டு வரேன், ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த டியூன் பண்ணும் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, அதில் வந்து கொஷினாக வந்து கேட்கும்பொழுது 4 ஆப்ஷனை வந்து, அதாவது அந்த கொஷினுக்கு ஒரு கொஷினுக்கு ஆன்சர் ஒரு இதுதான் இல்லையா, சிங்கிள் சாய்ஸ் தான். பட் அந்த 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா ரிமைனிங், அந்த 3 ஆப்ஷனுமே நமக்கு வந்து மோர் ஆர் லெஸ் ரெலவெண்ட்டாக இருக்கும் அந்த சிங்கிள் ஆன்சருக்கு, ஓகே? ஸோ அப்போது ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து படிக்கும்பொழுது என்னென்னா ஒரு ஒரு ஐடியா வந்து உங்களுக்குள்ள க்ரியேட் ஆகிருக்கும். பட் அந்த ஐடியாவை அப்ஜெக்டிவாக வந்து ஒரு கொஷினாக கேட்கும் பொழுது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 3 சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கும்பொழுது நம்ம மைண்டை வந்து டவுட் பண்ணும், ஓகேவா? ஸோ அப்படி வந்து நம்ம மைண்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது தான், ஓகேவா, ரிலவெண்ட்டான விஷயங்களை வந்து ஆப்ஷனாக கொடுக்கும்போது நம்ம மைண்டு தடுமாறுது இல்லையா, இங்கே தான் யூபிஎஸ்சி வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாடலில் நம்ம வந்து டெஸ்ட் வந்து எழுதி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து எது சரியானது அப்படின்றது டெஸ்ட் எழுதும் போதும் ஓரளவுக்கு கணிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம் இல்லையா, நியூஸ் பேப்பரையோ அல்லது வேறு அஃபீஷியல் சோர்ஸையோ நம்ம வந்து படிக்கும் பொழுது ஒரு டெக்ஸ்ட்டில் இருந்து ஒரு நியூஸ்லேருந்து எப்படி நம்மளால் ஒரு இது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்படி கேட்கலாம், இந்த ஏரியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கேட்கலாம், இந்த எலிமெண்ட்டை வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த அணுகுமுறை தான் ரொம்பவே முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய வந்துருந்தாலும், எவ்வளோ வச்சுருக்கோம் இன்டர்நெட்டு சரிங்களா, ஹார்ட் காப்பி இது மாதிரி நிறைய வந்து வச்சுருந்தாலும் அதோடய அணுகுமுறை தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஓப்பன் சோர்ஸில் எல்லாமே கிடைக்குது, பட் அந்த எப்படி நம்ம அந்த அணுகிறோம் அப்படின்றது அந்த இடத்துல ரொம்பவே முக்கியம். இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அணுகிறத பற்றியும் அதில் இருக்கக்கூடிய இப்போ ஒவ்வொரு க்வெஸ்சனும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மாடல் இருக்கும், ஒன்று வந்து சிங்கிள் சாய்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் ஆப்ஷனுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் மேட்ச் தான் ஃபாலோயிங் அப்படின்ற மாதிரியான ஃபார்மெட், வித்தியாசமான ஃபார்மெட்டில் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஃபார்மெட்டை ஒன்றுக்கும் நம்ம மைண்டு வந்து எப்படி டியூன் ஆகணும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான காரணங்கள் என்ன, ஏன் யூபிஎஸ்சி வந்துட்டு ஒரே ஃபார்மெட்டில் கேட்காமல் வித்தியாசமான அந்த 100 க்வெஸ்சன் இருக்குன்னா அந்த 100 க்வெஸ்சனுமே ஒவ்வொன்றுமே ஒரு ஓரளவுக்கு வித்தியாசமான ஒரு ஃபார்மெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபார்மெட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த 4-5 ஃபார்மெட்டில் வந்து ஏன் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்றதுக்கான இந்த உளவியல் ரீதியான விஷயங்களை வந்துட்டு நான் ஏற்கனவே வந்து யூடியூப்பில் ஒரு 2 வீடியோவை நான் போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் நாங்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வந்து பார்த்துடலாம். இந்த லூனார் டெஸ்ட் சீரீஸில் எடுக்கப்படுற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே திருஷ்ய மெத்தடாலஜியை பேஸ் பண்ணியிருக்கிறது. இந்த திருஷ்ய மெத்தடாலஜியை பொறுத்து இதோட கிரெடிபிலிட்டி அப்படின்றத பற்றி சொல்லணும்னா, அக்டோபர் 2020 நடந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் கிட்டத்தட்ட 80% ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திருஷ்ய மெத்தடாலஜி பேஸ் பண்ணியிருந்திருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு மெத்தடாலஜி. இந்த மெத்தடாலஜியை வந்து நம்ம அப்ளை பண்ணும்பொழுது நம்ம வந்து எந்த சப்ஜெக்ட் வேணாலும் அப்ளை பண்ணலாம், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், என்வரான்மெண்ட்டு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி எந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா இதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த திருஷ்ய மெத்தடாலஜியில் நீங்கள் வந்து திருஷ்ய மெத்தடாலஜி நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா போதும், நீங்கள் இதுக்கு மேலே படிக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கே வித்தியாசம் தெரியும், நீங்கள் உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்திற்கான க்வெஸ்சன்ஸை வந்து ஆராய்ஞ்சு அது என்ன தான் கேட்குறாங்க ஒரு ஒரு சாப்டர் அப்படின்னா அதில் வந்து எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க, அப்போது நம்ம எந்த ஆங்கிளில் படிக்கணும் அப்படின்றதுக்கான அந்த மெத்தடாலஜி தான் அது. ஸோ அதையும் வந்து இங்கே குரூப்பில் வந்து குரூப்லேயும் சரி, டெலகிராம் குரூப்லேயும் சரி, நம்ம வெப்சைட்லேயும் சரி அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்துருங்க. இந்த லூனார் டெஸ்ட் சீரீஸுமே வந்து முழுக்கவே இந்த திருஷ்ய மெத்தடாலஜியை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல், அந்த மெட்டீரியலை வந்து நம்ம அப்ஜெக்டிவாக, அதாவது யூபிஎஸ்சி சைடில் அவங்களோட யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த முறைமையை வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து வளப்படுத்தும் அப்படின்றதான், இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றதான், ஓகேவா? ஸோ நான் என்ன சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 13 மந்த்ஸ்க்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ். ஸோ விருப்பப்படுற மாணவர்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி கரெக்டாக உங்களுக்கான ப்ரேயர் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் நம்மளோட civilnestias ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ மொபைல்லேயே நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஃபுல்லாகவே PDF ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தெரியாத கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கவர் பண்ணுறீங்க, டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்து கவர் பண்ணுறீங்க, இருந்தாலும் வந்து தெரியாத சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் அதுவுமே எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் ஒரு ஹோலிஸ்டிக்காக வந்து அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு தயக்கமும் டவுட்டோ வந்து தேவைப்படாது. இதுதான் இந்த லூனார் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் சீரீஸ்க்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ ஆஃபீஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எங்கள் டீம்லேருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.